ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச சப்பாத்திக்கு ஏற்ற பெஸ்ட்டான ஒரு சைடிஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. பொதுவாக நம்ம சப்பாத்திக்கு என்ன பண்ணுவோம், வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஒரு குருமா மாதிரி தான் மேக்ஸிமம் அதிகமாக எல்லார் வீட்லேயுமே வைப்போம். அந்த குருமா பார்த்திங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய போட்டிருக்கனால வீட்டில் இருக்க பெரியவங்க அதை சாப்பிட்டுக்குவாங்க. நம்ம கூட சார் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டிருக்கோம், ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம சாப்பிடுவோம். ஆனால் குழந்தைங்களுக்கு இது ஹெல்த்தியானதுன்னு சொல்லி கொடுத்தா கூட கண்டிப்பாக இங்கே விரும்பவே மாட்டாங்க, ஏன்னா அதில் வெஜிடபிள்ஸ் நிறைய போட்டிருக்கோம். எங்கள் வீட்டில் பையன் பொண்ணு ரெண்டு பேத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்திக்கு நான் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு குருமா வச்சேன் அப்படின்னா மதியம் லஞ்சுக்கு தான் வெஜிடபிள்ஸாக கொடுத்து விட்றீங்கன்னா நைட்டுக்கும் இதே தான் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு குருமா மாதிரி பண்ணுறீங்க, வேறு ஏதாவது எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு தான் எங்கள் வீட்டில் கேட்பாங்க. அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணும்போது இது எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு வீட்டில் பாப்பா தம்பியில் ரொம்ப மேக்ஸிமம் சப்பாத்தி அப்படின்னா இதைத்தான் கேட்பாங்க. குருமாவே பண்ணால் கூட அவங்களுக்காக ஒரு ரெண்டு மூணு தக்காளி பழமாவது போட்டு இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணி வச்சேனா தான் அவங்களுக்கு வந்து சப்பாத்தி தொட்டுக்கிறது ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் சப்பாத்திக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாவாங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் மூணு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் இருக்கிற மாதிரி தான் எடுத்திருக்கேன். சப்போஸ் ரொம்ப பெரிய சைஸாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு பெரிய வெங்காயம் நீங்கள் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயத்தை வந்து மிக்ஸி ஜாரில் சும்மா ரொம்ப பெரிய பெரிய பீசஸாக ஓரளவு கட் பண்ணி போட்டுக்கலாம். கட் பண்ணி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு தக்காளி பழத்தை அதில் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நாலு பீசஸாக வர மாதிரி தான் நான் அதில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்படியே முழுசாக போட்டால் கொஞ்சம் அரைப்படுறதுக்கு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நாலு பீசஸாக அதில் கட் பண்ணி சேர்த்துட்டு அது கூடவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சு வரமிளகா சேர்த்துருக்கேன். வரமிளகா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பத்து பல்லு அளவு வந்து நான் மலைப்பூண்டு சேர்த்துருக்கிறேன். மலைப்பூண்டு சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும் இந்த ரெசிபி. நாட்டுப்பூண்டு மலைப்பூண்டு இது ரெண்டு மட்டும்தான் நல்லா இந்த ரெசிபிக்கு வாசனையாக இருக்கும். பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி பழமும் வரமிளகாவும் சேர்த்து அரைக்கிறது நல்லா கலர் கிடைக்கிது, நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி இருந்தால் சப்பாத்திக்கு நம்ம எடுத்து சாப்பிடும்போது கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். உப்பு பத்தலை அப்படின்னா இப்போ டைம் நீங்கள் வாயில் வச்சு பாருங்கள், உப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. ஆனால் நான் சேர்த்துருக்க அளவு பார்த்திங்கன்னா அந்த தக்காளி பழம் வெங்காயம் இதுக்கெல்லாம் கரெக்டான அளவு தான் உப்பு நான் சேர்த்துருக்கிறேன். அதிகமாக நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துட்டிங்கன்னா நல்லா இருக்காது. கரெக்டாக இந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொத்த அளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு பேனில் என்ன பண்ணான்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் விடுக்கலாம். நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விடுங்க, கரெக்டாக இருக்கும். அரைக்கிற சட்னிக்கு என்ன நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறமேலே கொஞ்சமாக வந்து கண்டிப்பாக பெருங்காயத்தூள் போடணும். பெருங்காயத்தூள் போடும்போது நல்லா மணம் கிடைக்கும். பெருங்காயத்தூள் நல்லா எண்ணெயில் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமேல் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்க விழுதை நம்ம சேர்த்ததுக்கப்புறம் அதிக நேரம் கொதிக்கி விட தேவையில்லை. ஜஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிச்சு வந்தால் போதும், அது சைடில் கொதிக்கட்டும். அதுக்குள்ள நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம். இதை நான் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி சப்பாத்தி ஃபுல்லாக எல்லாத்தையுமே நல்லா திரட்டி வச்சுருக்கு. திரட்டி வச்ச சப்பாத்தி தான் இப்போ நான் தோசைக்கல்ல போட்டு எடுத்துகிட்ருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறது கொதிச்சுட்ருக்குது. அதிக நேரம் கொதிக்கி வைக்க தேவையில்ல, ஒரு நிமிஷம் கொதிச்சாவே போதும். ஒரு நிமிஷம் கொதிச்சதுக்கே ஓரளவுக்கு நல்லா திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு நாலஞ்சு பீஸ் சப்பாத்தி நான் போட்டு எடுக்கிறதுக்குள்ளே நல்லா கொதி வந்துடும். இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிச்சது அப்படின்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நான் சப்பாத்தி பீஸ் எல்லாத்தையுமே தேய்ச்சி எடுத்து வச்சுட்டேன். தேய்ச்சி எடுத்து வச்சதுக்கப்புறமேல தான் மிக்ஸி ஜாரில் இதை அரைச்சி தாளித்து கொதிக்க விட்டுருக்கிறேன். இது சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம எல்லா பீஸுமே எடுத்து சப்பாத்தியில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதிக நேரம் கொதிக்கியோட தேவையே இல்லை, ஜஸ்ட் ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அதிக நேரம் கொதிச்சு மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்கிற அளவுக்கு இந்த டிஷ்ஷுக்கு தேவையே இல்லை. லைட்டாக கொதி வந்து அதை பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் கொதி வந்து அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமே சப்பாத்தி நல்லா சுட சுட இருந்துச்சுன்னா இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ரெசிபி எடுத்து போட்டு தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மேக்ஸிமம் சப்பாத்தினா நமக்கு வெஜிடபிள்ஸ் போட்டு குருமா பண்ணுவோம், இல்லைன்னா நம்ம தேங்காய் சட்னி தான் வைப்போம். அந்த மாதிரிலாம் மேக்ஸிமம் எதுவுமே அரைக்காதீங்க, ரொம்ப சிம்பிளாக அதை ரெடி பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு குருமா வைக்கிற கூட கொஞ்சம் டைம் அதிகமாக தான் எடுத்துக்கு. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்குள்ளேயே இதை நம்ம அரைச்சி தாளிக்க வச்சு நம்ம இறக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் இது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். நாளைக்கு இன்னொரு ரெசிபியோடு நம்ம மீட் பண்ணலாம்.